ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலை சார்பாக அன்பான வணக்கங்கள். தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலனை கொடுக்கக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்று பார்ப்போம். நீங்க இப்போதான் முதல் முறையாக தெய்வீக தகவல் சேனலை பாக்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்கள் தினந்தோறும் உங்களுக்கு வந்து சேரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதமானது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். பண உறவு திருப்தி தருவதாக இருக்கும். அரசாங்க அமைப்பில் சில பிரச்சனைகளும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும். தந்தை வழி உறவுடன் மீன் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் நீங்கள் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது நல்லது. கணவனுக்கிடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அதனால் நீங்கள் ஒருவரையொரு அனுசரித்து செல்வதும் நல்லது. தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியும் முடியும். உறவினர்கள் ஆதாயமும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகளின் மேற்படிப்புக்காக சிலரின் சிபாரிசை நாட வேண்டியும் வரும். சிலருக்கு வீடு மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும். வாகனத்தில் பழுது ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும். அலுவலகத்தில் சக ஊழியருடன் மீன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்கள் வேலைகளை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளையும் முதலீடுகளையும் தவிர்க்கவும். சக வியாபாரிகளால் மறைமுக பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு. குடும்பத்தை நிர்வகிக்க பெண்களுக்கு கணவரின் அன்பும் மாதிரி மகிழ்ச்சி கொடுக்கும். செலவுகளுக்கு தேவையான பணமும் கிடைக்கும். பணியில் இருக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகையும் கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம்: வெள்ளிக்கிழமை என்று லட்சுமி தாயாருக்கு நெய்தீபமும், சதுர்த்தி என்று விநாயகருக்கு அர்ச்சனையும், தினமும் காலை சூரிய நமஸ்காரம் செய்து வர உங்களுக்கு நன்மைகளை ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.